நினைக்க சொல்லு வெட்டிடுவேன் நாயங்களா. யார் யார் இந்த கேவலமான வேலையை செஞ்சாங்களோ, யார் யார் அவளை குடிக்க வச்சு ஆட வச்சாங்களோ, அவங்க தலையை வெட்டி அம்மன் கோயில்ல தோரணமா கட்டிடுவேன். வேணும்னு யாரும் செய்யல, இதெல்லாம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு. ஆஹா, அப்படியா? வச்சுக்கிட்டு தானடா தாழ்த்தப்பட்ட மக்களை மேலும் மேலும் அடிமையாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய், இந்த ஊர்ல தங்க பாண்டின்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சடங்குகள் இனிமே நடக்கவே கூடாது. டேய், என்னடா முழிக்கிறீங்க? அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பண்ண சொல்லுங்க. போங்கடா. உங்கள எவனுக்காவது அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி புருஷன் சொல்லிக்கிற தைரியம் இருந்தா போங்கடா. ஆண்மை இருந்தா தாலி கட்டி அதுக்கப்புறம் குடும்பம் நடத்துங்கடா. என்ன, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா? அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். எதப்ப அபச்சாரம்னு சொல்றீங்க? நாங்களும் மனுஷங்க தான்ப்பா. எங்க இனத்து பொண்ணுங்களோட படுத்து பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்களே, பிள்ளைங்களை பெத்துக்க உதவுறவங்க தாலி கட்டுக்க உதவ மாட்டாங்களாப்பா? அவ்வளவு கேவலமா போச்சா எங்க இனம்? பேசுங்கப்பா. அண்ணா அண்ணா, எத்தனை நாளைக்கு அப்புறம் நீ வாய திறந்த? அண்ணா, அண்ணன் சொல்றதுதான் உண்மை. இங்க பாருங்கப்பா, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னீங்களே, இப்ப உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், வாங்கப்பா வாங்க. உங்கள யாரையும் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்களோ கட்டுங்க, தாலி கட்டி குடும்பத்தை நடத்துங்கப்பா, வாங்க. அவங்க எப்படி வருவாங்கம்மா? அவங்க ஆம்பளையா இருந்தா தானே? யோ, நீ ஆம்பளையா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு பாக்கலாம். அதான் அம்மனோட உத்தரவா இருந்தா கண்டிப்பா கட்டுறேன்டா. செல்லம்மாவன் நான் மனைவி
வா செல்லம்மா. வேலையா? ஐயா வேலையா? ஐயா வாங்க சின்னையா. ரொம்ப நல்லா இருக்கு, இதான் நம்ம வீடா? சீச்சி, இது நம்ம வீடு இல்ல. நம்ம வீடு பார்த்தா தலை சுத்தி கீழே விழுவே. இது நம்ம தோட்டம். பொறவு ஏன் இங்க கூட்டியாந்தீங்க? அங்க போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எங்க வழக்கப்படி ஆகாய அளவு பந்தல் போட்டு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தி மேலதானத்தோட ஜாம் ஜாம்னு எல்லார் முன்னாடியும் நம்ம கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இங்கேயே குடும்பம் நடத்தலாம். ஐயா இது தாழ்த்தப்பட்ட. ஏய் யாரா தாழ்த்தப்பட்டவ? நீ யாரா? உன்னை நம்பி நான் இதெல்லாம் எப்படி ஒப்படைச்சிருக்கேன்? ஏய் இந்த தங்க பாண்டிக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. வேலையா? ஐயா இன்னில இருந்து செல்லம்மா தாழ்த்தப்பட்ட பொண்ணு இல்ல, உங்க எல்லாருக்கும் சின்னம்மா. என்ன ரொம்ப நல்லதுங்கய்யா. அம்மா இல்லையம்மா, என் செல்லம்மா ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அமையணும்மா. பெரியூர் குடும்பத்துல இருந்து வராங்க, எல்லாரையும் வெளிய அனுப்பு சீக்கிரம். சீக்கிரமா போங்க போங்க சீக்கிரம். பூசாரியா பூசாரியா, மந்திரம் சொல்றத விட்டுட்டு அங்கேயே போறீங்க? பெரியவர் குடும்பத்துல இருந்து வராங்கம்மா, பூஜை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இங்க இருந்து போமா. செல்லுமா வாமா வாமா போயிடலாம். அதெல்லாம் முடியாது, என் பூசை அரைக்குறையா நிக்க கூடாது. பூசாரியா வாங்க வந்து பூஜை பண்ணுங்க. யாருடி நீ, இந்த ஊரு புதுசா? எங்களை யாரு நினைச்ச? என்னடி அப்படி பாக்குற, ஓடி வெளிய. அம்மாடி அம்மா என்ன ஏகத்துக்கு பேசுறீங்கம்மா? வேலையா? நான் யாருங்கிறது சொல்லியா? இப்ப இதுக்கு மாதிரிலாம் வாமா வாமா. என்ன நீ இப்படி பயந்து சாவுற? ஏம்மா என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஊரிலேயே பெரிய மனுஷரு தங்க பாண்டியர் இல்ல, அவருதான் என் புருஷரு. செல்லம்மாங்கிற இந்த பொண்ண சின்னையாவோட தோட்டத்துல வச்சு விபச்சாரம் பண்ணுனியா இல்லையா? என்ன சொல்றீங்க வேலை? சொல்றா சொல்லு, எத்தனை நாளா இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க சொல்லு. ரொம்ப நாளா, ரொம்ப நாளாவே இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா வேலையா போலீஸ்காரங்க அடிச்சு போட்டாங்கன்னு வழிய போட்டுட்டேயா? நான் விபச்சாரி இல்லையா, சம்சாரியா? சம்சாரி அதோ என் புருஷரு அங்க உட்கார்ந்து இருக்காரு பாத்தியா, அவர் கூட தான் நான் குடும்பம் நடத்தினேன். ஏ பொண்ணு, உன் ஊரு கண்ணமன் ஊரு தானே? அந்த ஊருக்காக உன்னை அர்ப்பணிச்சுட்டேல்ல? ஆமாங்க மாமா. விபச்சாரி, பணத்துக்காக பத்து பேர் கூட படுக்கிறவ, எல்லாரும் முன்னாலையும் கோவில் விழாவில தலங்க கட்டி ஆடுறவ, நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா? நாக்க வெட்டிடுவேன். என் புள்ள உனக்கு புருஷனா? ஆமாங்க, அம்மனுக்கு படிச்ச பலாரும் கெட்டு போச்சுன்னா கூட அத கண்ண ஒத்திக்கிட்டு சாப்பிடுறவையா நானு? அந்த அம்மா மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன், இந்த ஐயா எங்க ஊருக்கு வந்து எங்க சாமி முன்னால எங்க ஆளுங்க முன்னால என்ன கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரியா? என்னடி அதிகம் பேசுற, நீ நடத்த கட்டவ, பணத்துக்காக பத்து பேர் கூட படுக்கிறவ. அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா இந்த மோதரத்தை பாத்தீங்களா? இவரு எங்க ஊருக்கு வந்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டப்போ என் விரல்ல போட்டாரியா? ஏண்டா இந்த மோதிரம் உன்னதுதானே? என்னதான் பின்ன இவ கைக்கு எப்படி வந்தது? பேசுங்க ஐயா, ஐயா பேசுங்க, பேசுங்க ஐயா பேசுங்க. டே வேலையா, அன்னைக்கு சேத்துல என் ஜீப் மாட்டிக்கிட்டப்போ என்னோட மோதிரத்தை கழட்டி உங்ககிட்ட கொடுத்தேன், அது இவகிட்ட எப்படி வந்துச்சு? ஐயா ரொம்ப நாளா
இவன் மேல இருந்த ஆசையினால நீங்க கொடுத்த போதனத்தை நாசம் பண்ணிட்டே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணை எங்க கிட்ட விட்டுருங்க. விபச்சாரம் பண்ணதா இவன் மேல கேஸ போட்டு விடமாட்டோம். அம்மா செல்லம்மா, அம்மா அம்மா அம்மா, அந்த இடத்துல நான் அப்படி சொல்லலன்னா அவங்க உன்னை கொன்னிருப்பாங்க, அடிச்சே கொன்னிருப்பாங்க, என்னையும் கொன்னிருப்பாங்க. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, பாவம் வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாத, நீ சாக கூடாதுன்னு போய் சொன்னம்மா. செல்லம்மா, செல்லம்மா, அவங்கெல்லாம் உன்னை விபச்சாரி நடத்தகட்ட வந்து பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் பொய் நிரூபிக்கிறதுக்காக தான் பஞ்சாயத்துக்கு நாய் பழப்பாக எனக்கு தெரியும். உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சேனே. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எங்க ஊர்காரங்களுக்கு சொல்லாதீங்க. எங்க அம்மா மேலையும் எங்க இடத்து சாமி மேலையும் காரி துப்புவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. குடும்ப கௌரவத்துக்காக தான் வாய மூடிட்டு இருந்தேனே தவிர உன்னை கைவிடுறதுக்காக இல்ல. எல்லாரோட சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு பொழுது முடிஞ்சது உன்னை கூட்டிட்டு போறேன். உண்மைதான் செல்லம்மா, நான் சொல்றத நம்பு. இத கட்டிக்க செல்லம்மா. என்னடி அப்படி பயப்படுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம இங்க ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா? இந்தா இந்த புடவைய கட்டிட்டு பூவை வச்சுக்க. உங்க தம்பியோட பொஞ்சாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் தின்ன எச்சல் தட்டுல எத்தனை தடவை அவன் தின்னு இருக்கிறான், அவன் படுத்த படுக்கையில எத்தனை தடவை நான் படுத்திருக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத்தத நான் பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி ஒண்ணு நினைச்சு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உன் தம்பியோட படுத்தா நீ ஏத்துப்பியா? நாரிங்களா, நீங்க மனுஷங்கள் இல்லடா, வெறி பிடிச்ச மிருகங்க.
உங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லடா. ஒரு கொம்புக்கு புடவை கட்டா கூட விட மாட்டீங்க. தாய்க்கும் சாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்க மேல தப்பு இல்லடா, உங்க மேல தப்பு இல்ல. நீங்க ஒருத்தனுக்கு பொறுத்திருக்க மாட்டீங்க. பொறுத்திருக்க மாட்டீங்க. ஏய், என்னடி சொன்ன? நீ சொல்லு பொங்காரியோ மகமாயியோ புண்ணேஸ்வரியோ என்ன மனோ பூசிடுதோ கண்கள் மூடிடுதோ தெய்வத்தாய தள்ளி வைத்திட்டதோ கண்கள் மூடியதோ தெய்வத்தாயே தள்ளி வைத்திட்டதோ செல்லம்மா 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 அம்மா செல்லம்மா வேலையா தப்பு அவங்களது இல்லடா
உன்னோடது உன்னோடதுதான் அவங்க தப்பு செய்யறாங்கன்னு கண்ணால பார்த்தும் கூட அந்த தப்ப தட்டி கேட்காம கோழையாட்ட இருந்த பாரு அது அதுதான நீ செஞ்ச தப்பு நம்ம இனத்துக்கு யாரும் துரோகம் செய்யறது கிடையாது நம்ம இனத்தை யாரும் அழிக்கிறதும் கிடையாது நாம 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 தான் நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம இதே மாதிரி கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் கோழைங்க மாதிரி பேசாம இருக்கிற வரைக்கும் கூழங்க மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவுங்கிறதும் கிடையாது நாம முன்னுக்கும் வர முடியாது இப்ப கூட நாம எல்லாரும் அமைதியா இருந்தா செல்லம்மா அனாதை ஆயிடுவா அவ பொணம் கூட அனாத பொணம் ஆயிடும் செல்லம்மா அனாதை இல்ல அவ பொண்ணு கூட அனாதை இல்ல அவளுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லி அவங்களையே கேட்கலாம் அவங்க அந்த வழியை காட்டலனா நாம அவங்களை ஒரு கை பார்க்கலாம் வாங்கடா வாங்கடா நீ ஒரு ஆளு எதிர்த்து நிக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லல இவங்கள ஒருத்தனும் உன் கூட வர மாட்டாங்க நீ தனியால ஆயிடுவ உன்னை ஜெயில போட்டுருவாங்க என்ன கொல்லிடுவாங்க இந்த குழந்தைய யார் இல்லாத அனாதை ஆக்கிடுவாங்க சொல்லல அதனாலதான் ஒரு தடவை எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இதோ என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரெடியா இருக்க சொல்லிருக்கேன் வாங்க வாடி வாங்கடா சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த பரதேசி என் பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறானா அந்த செல்லமாவ என் பசங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க பரப்புறானா அவனுக்கு அவ்வளவு தைரியமா பார்க்கலாம் இந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இருக்கா எனக்கு மதிப்பு இருக்கான்னு டேய் அந்த சொடலையாண்டி இழுத்துக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல கட்டி போடுங்க யாராவது இந்த சொடலையாண்டிக்கு தண்ணி கொடுத்தீங்க கையை வெட்டிடுவேன் சோறு கொடுத்தீங்கன்னா தலையே வெட்டிடுவேன் நான் சொல்றதை மீறி யாராவது நடந்துக்க முயற்சி பண்ணீங்க குடும்பத்தையே அழிச்சிடுவேன் புரிஞ்சுதா சுடலையாண்டிக்கு 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது
தங்க பாண்டி வாழ்க அண்ணன் தங்க பாண்டி வாழ்க தங்க பாண்டி வாழ்க அண்ணன் தங்க பாண்டி வாழ்க அண்ணன் தங்க பாண்டி இத்தனை நாள் எதிர்க்கட்சியில இருந்தவங்களா இப்ப நம்ம பக்கம் வந்திருக்காங்களே என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மந்திரி பதவி கிடைச்சிருக்கல அதான் நீங்க பதவிக்கு வந்த உடனே கடவுளை மறந்துட்டீங்க பாத்தீங்களா மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க இத பாரு 3 மணிக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாகணும் கிளம்புங்கயா போங்க 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 எல்லாம் போங்க ஹாய் டாடி சீதா குட் மார்னிங் சீதா போங்கடா டாடி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கீங்க வரங்கால டாக்டர் நான் சொல்றேன் நீங்க இதே மாதிரி டென்ஷனா இருந்தீங்கனா உங்களுக்கு பிபி வரும் சுகர் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நாளைக்கு நீங்க தான் என்னோட முதல் பேஷண்டா இருப்பீங்க அதனால உடம்ப பாத்துக்கங்க என்னடா இதெல்லாம் ஒண்ணு இல்லையா நம்ம சின்னமா ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அத இந்த கேசட்ல பேசி அம்ச்சிருக்காங்க அவளுக்கு என்னடா அவ ஹாஸ்டல்ல ஜாலியா இருக்கா இதுவும் பேசுவா கொஞ்சங்க இதுல இருக்குறத முதல்ல கேளுங்க அதுக்கு அப்புறம் நீங்க சொல்றத அவங்க கிட்ட போய் சொல்றேன் டாடி எனக்கு உங்க எல்லாரையும் பாக்கணும் போல இருக்கு எப்ப வரேனாலோ வேண்டாம் இங்க நிலைமை சரியில்லைங்கறீங்க நீங்க யாரையாவது அனுப்புனா சரி இல்லனா நானே இங்க வந்துருவேன் சரி நீ உடனே நம்ம ஆளுங்களோட போய் அவள அழைச்சிட்டு வா சின்னமா 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 இதெல்லாம் உங்க கிட்ட கொடுத்துட்டு ஐயா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருமா என்னது லட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் உங்களுக்காக தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க என்னது இத்தனை நாளா எம்எல்ஏவா இருந்தது இல்லாம இப்ப மந்திரி பதவியும் அவனுக்கு கொடுத்தா இந்த ஊர்ல என் மான என்ன ஆவறியா யோ எனக்கு மஞ்ச குங்குமத்தோட கொஞ்சம் வளையலையும் அனுப்பி வையா அத போட்டுக்கிட்டு புடவையும் கட்டிக்கிட்டு பொட்ட மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கல அது இல்லையா என்ன என்ன அவங்க கிட்ட போய் கெஞ்சிர எம்எல்ஏ சீட் அவன் தரணுமா மந்திரி பதவி அவன் தரணுமா பிச்சை எடுக்கிறியா நீ யாருக்கு பிறந்த நாங்குநேரி சிங்கப்பாண்டிக்கு தலையே போனாலும் தலை வணங்காதவனோட வம்சத்துல பிறந்த எவனோ எவனோ நமக்கு சீட் தர வேண்டிய அவசியம் இல்ல நானே புது பாட்டி ஆரம்பிக்க போறேன் புரியாம பேசுற வேலுப்பாண்டி அவன் மந்திரி ஆயிட்டான் கூடிய சீக்கிரம் முதல் மந்திரி ஆயிடுவான் டெல்லிக்கும் போயிடுவான் இந்த வேலுப்பாண்டி நினைச்சா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்தி காட்டுவான் என்னங்க வெளியே கிளம்புறீங்க ஆர்த்திய கண்ணுல ஒத்திக்கிட்டு தாலிக்கு போட்டு வச்சுட்டு போங்க என்னடி என்னடி தினமும் காலையில இந்த சென்டிமெண்ட் ஒரு கையில ஆரத்தி இன்னொரு கையில தாலி கயிறு அப்படின்னா நான் வெளியே போனா இந்த ஆர்த்தி அரைஞ்சு போய் உன் தாலி கயிறு அருந்து போயிடும்னா ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க புலிய பார்த்தா காடு பயப்படும் ஒவ்வொரு மிருகமும் பயப்படும் ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுவா அதே மாதிரி என்னையும் பார்த்து பயப்படுவாங்க இந்த நாங்குநேரி வேலுப்பாண்டிய கொல்ற வேட்டக்காரன் இன்னும் பிறக்கல அதனால உன் தாலி கயிறுக்கு எந்த ஆபத்தும் இல்ல என்னையா இது நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல அம்மா வேண்டாம் சென்டிமெண்ட் வேண்டாம் ரத்தத்துல வெறி உடம்புல திமிரு நாக்குல விஷம் நெஞ்சில வஞ்சம் இதெல்லாம் இருக்கிறவன் தானா என் தாத்தாவோட தலைய நடுத்தெருவுல தைரியமா வெட்டின அந்த சுடலையாண்டியும் பஞ்சாயத்து போர்ட் மெம்பர் பதவிக்காக ஆசைப்பட்டு தாழ்த்தப்பட்டவங்க முன்னால என் தலைய குனிய வச்சு என் சின்ன வயசுல எனக்கு மொட்டை அடிச்ச அந்த தங்க பாண்டியும் என் கண்ணு முன்னால நிக்கிற வரைக்கும் என் கண்ணுல தூக்கம் இருக்காது என் முகத்துல சிரிப்பு இருக்காது அடிக்கணும்னாலும் பாம்பு அடிக்கணும்னாலும் ஒரே அடி தாண்டா ரெண்டாவது அடி அடிக்க நினைச்சா அது திரும்பி நம்மளையே அடிச்சிடும் குறி தவறின மனுஷனும் கையால் ஆகாதவன் ஒண்ணு தாண்டா நிறுத்துங்க 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 ஐயாவுக்கு ஒண்ணு ஆகல அவர் நல்லா தான் இருக்காரு கோவிந்தா உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்லையா எனக்கு ஒண்ணு ஆகலடா ஒண்ணு ஆகாது
கோவிந்தா டேய் டேய் கோவிந்தா எனக்கு ஒண்ணு ஆகலப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதியா அந்த கடவுள் இருக்காரு உங்களுக்கு ஒண்ணு ஆகாது உங்களுக்கு ஒண்ணு ஆகலேன்னு நாங்க எவ்வளவு சொல்லியும் இவன் கேட்கலையா டாக்டர் வேண்டாம் சொல்லி கூட கேட்கவே இல்ல ஐயாவை பார்த்துட்டல பாப்ப போலாம் வேண்டா இவர எங்க இருக்கட்டும் இவருக்கு இங்கே வைத்தியம் பாருங்க வேண்டா வேண்டா சின்னம்மா நான் போயிடுறேன் ஐயா நீங்க பத்திரமா பாத்துங்க எனக்கு வர வரதீங்க முதல்ல அவரை கூட்டிட்டு போங்க சரிங்கம்மா வாடா டேய் கோவிந்தா ஐயா ஊர்வலத்துல என் மேல பாம்பு வீசினது எவன்டா அவன்தான் அந்த குமாரியா குமார் ஜட்டி கூட இல்லாம அம்மனம்மா சுத்திக்கிட்டு இருந்த பைய டேய் அப்பா முதல் பரியா அந்த பையனை வெட்டிடுங்கடா சரிங்கப்பா கடா दुर्गा दुर्गा पाता चलमा मादरी इरुक्किल्ल आमापा इतना नाला செல்லமாவ துர்கா உருவத்துல பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்க துர்கா பெரியயா என்ன ஞாபகம் இருக்கம்மா உங்களுக்கு என்னால எப்படி மறக்க முடியையா துர்கா வேலையா துர்கா எந்த ஊர் மண்ணில பிறந்தாலும் அந்த மண்ணுக்கு இவளால பெருமை வரணும் நீ உடனே ஊருக்கு போய் வீரபாண்டிகிட்டையும் தங்கபாண்டிகிட்டையும் இவ்வளவு படைச்சிரு சரி சொல்லல நான் எப்படியும் நாளைக்கு வந்துருவேன் சரி புறப்படு ஐயா துர்காவை பாத்தீங்கல்ல அசப்புல செல்லம்மா மாதிரியே இருக்கா ஆனா ஒன்னு நிறம் மட்டும்தான் உங்களை மாதிரி வந்துருச்சு என்ன அங்கேயே நிக்கிற பா வந்து காலில் விழு பா யார் அது யாருன்னு கேக்குறீங்களே துர்கா துர்கா யாரு செல்லம்மா பொண்ணு செல்லம்மாவா செல்லம்மா யாரா அதான் செல்லம்மா கண்ணமனூர் போய் நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது ஒரே பொண்ண தான் பார்வதி இவனா என் பொண்டாட்டி இவங்க இல்லையா செல்லம்மா செல்லம்மா செல்லம்மாவுக்கும் உங்களுக்கும் பிறந்த பொண்ணு உங்க சொந்த பொண்ணு சீதா டாடி இவ என் பொண்ணு சுரேந்திரா கதிரேசா இவங்க என் பசங்க இவங்கள தவிர எனக்கு வேற யாரும் இல்ல என்னங்க இது நீங்களே கிராமத்துக்கு போய் செல்லம்மாவுக்கு தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தை எங்க அப்பா சொல்றாருல அரசியல இருக்காருங்க ஒரே காரணத்துக்காக தான் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் மதிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இல்லனா இந்த இடத்த நடக்கறதே வர மரியாதை எங்க இருந்து போறியா இல்லையா சுரேந்திரா வேண்டாம் இது எதிர்க்கட்சிகளோட சூழ்ச்சி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க இவங்களை தூண்டி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க நாம அவசரப்பட்டு இவங்களை ஏதாவது செஞ்சா அதை வச்சு என் பதவிக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறாங்க இத பாரு ஒருவேளை இவ எங்க அண்ணன் வீரபாண்டிக்கு பிறந்தவளா இருப்பா போய் அவன் காலில் விழுங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நீ ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க அவ ஊருக்கு போனது அவ உத்தம மாதிரி நடிச்சது அவ மகாத்மா காந்தி மாதிரி நேர்மையா பேசினது அவ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ பக்கத்துல படுத்துக்கிட்டது அவ இவ பிறக்க காரணமானவ அவ அவ அடிச்சு விரட்டினதும் எங்க வந்து என்ன மாட்டி விட பாக்குறியா மரியாதையா What a beauty yaar ava mattum namba veetla vela kariya settle ana evlo nalla irukum ey perse nalle ayya appa edho kothil tittitaare neram paathu naane avarkitta solren inda ponna naan gavanichikiren adhu naan dhaan irukken la nee yen kavala padra dei inda ponna namba guest house ku kootittu po Thank you.
பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க அது சரி நீ தண்ணி அடிப்பியா இல்லையா அந்த பழக்கம் இல்ல பரவாயில்ல ஊத்தியாவது கொடு வேண்டையா அப்போ சரி நானே ஊத்திக்கிறேன் அப்ப எங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணுக்கு ஒரு துணை வேணும் இவளுக்கு கல்யாணம் பண்ணிவேன்னு சொன்னல இந்த பொண்ணுக்கு நான் துணையா இருக்கிறேன் இவளை நான் வச்சுக்கிறேன் ஐயோ அவளை யாருங்க வச்சுக்கியா பாபா உங்க கூட பிறந்தவையா பாபா போயிடு டேய் பாபா இவன் எழுந்திரு போங்க டேய் விடுடா டேய் மாடி மாடின்றா இது வரைக்கும் எனக்கு பிடிச்சது எதையும் நான் விட்டு வச்சது இல்ல உன்னையும் விட மாட்டேன் டேய் பெரிய ஐயா ஐயா பெரிய ஐயா ஐயா பெரிய ஐயா பெரிய ஐயா இந்த அறியாயத்தை முதல்ல தடுத்து நிறுத்துங்க ஐயா இல்லனா இந்த பூமி வெடிச்சிரும் ஐயா ஆகாய சுக்குடுரா போயிடுங்க உங்களுக்கு பிறந்த பொண்ண உங்களுக்கு பிறந்த பொண்ண உங்க பையனை கட்டாயப்படுத்தி கெடுக்க பாக்குறாங்க பெரியவங்க நீங்களே வந்து தடுக்கலனா வேற யார தடுக்க மாட்டாங்க பயமுடா யாரா அவன் யாருக்கு பிறந்தவடா நீ பாத்தியா மறுபடி எதுக்கு இங்க வந்த இந்த பொண்ண உடனே நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க ராத்திரி பூரா ஜாக்கிரதையா பாத்துங்க நாளைக்கு காலையில பஞ்சாயத்து வச்சு இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் உன் அண்ணன் மாதிரி நான் சொல்றேன் நீ போமா உனக்கு ஒண்ணாகாது நான் பாத்துக்கிறேன் என்னடா விஷயம் இருக்குப்பா விஷயம் இருக்கா இவள நம்ம தோட்டத்திலேயே தங்க வைக்கிறேன் இவ அங்க இருக்கிறத அந்த குமாருக்கு நான் தெரியப்படுத்துறேன் உடனே அவன் அங்க வருவான் அவன் அங்க வந்ததும் தலையை வெட்டிடுற அவன் சாவுக்கு இவதான் காரணம்னு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறேன் அவன் கதையை முடிஞ்சிடும் இவளும் எப்ப பார்த்தாலும் மூட்டையை தூக்கிட்டு அப்ப அப்பான்னு உங்களை தேடி வரமாட்டா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என்னடி எங்கடி ஓடுற வந்து படு தூ வெறி பிடிச்ச நாயே நீ யாரு நான் யாரு நான் எந்த அப்பனுக்கு பிறந்தேனோ அதே அப்பனுக்கு தான் நீயும் பிறந்த என்ன உறவு அக்கா தம்பி உறவுடா எங்கயாவது அக்கா தம்பி ஒண்ணா படுப்பாங்களாடா அது சரி நீ எங்க அம்மாக்கு பிறந்ததா யோசிச்சிருப்பேன் அம்மாவை தவிர வேற எந்த பொம்மையா இருந்தாலும் ஓகே வா வா டேய் வாடின்ற நீ என் கூட படுக்கலன்னா உன்னை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் உன் பணத்தோடையாவது படுப்பேண்டி ஓடி அவன் தான் கொண்டிருப்பான் அவன் குடும்பத்துல ஒருத்தன உயிரோடு இருக்க கூடாது நான் எப்பவே வர குமாரே
அங்க என்ன நடந்துச்சு சொல்லு, எதுக்கு கொலை பண்ணு சொல்லு, சொல்லு சொல்லுடி. என் தம்பிய கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க தெரி வந்துச்சு? எதுக்கு கொலை பண்ண? உண்மைய சொல்லுடி. நீ கொலை பண்ணல, வேற யாரு நீ பண்ணாங்க சொல்லுடா? விட நேத்துங்க. எழுந்து நீ கொலை பண்ணல, நீ கொலை பண்ணல. இல்ல இல்ல. சரி 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 சரி. டேய் போங்கடா. வேற யார் கொண்டாங்க? யார் யார் வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? எப்படி வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க சொல்லு சொல்லு சொல்லு. மூணு பேர் வந்தாங்க. யாரு யாரு சொல்லு? தங்க பாண்டியோட பையனோட ரெண்டு பேர். டேய் 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 தங்க பாண்டி நீ செத்தடா. அவதான் குலகாரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னடா கூட்டம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை நீ தானே என் தம்பியை கொண்டு. கடவுளா இருந்தாலும் சரி, அவன் அப்பனா இருந்தாலும் சரி, இந்த கோட்டை தாண்டி எவ்வளவு எங்க ஐயா கிட்ட வந்தீங்க, அவன் தலையை இதே இடத்துல உருளுண்டா. சோத்துக்கு வழி இல்லாத நாய், என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? விடுங்கடா விடுங்கடா. டேய் வேலை பண்ணி முதல் ஆக வேண்டியதை பாருடா. சுரேந்தர் தான் குறை செஞ்சாலும் அவர் சொல்லிட்டான். இன்ஸ்பெக்டர் அவர் சொன்னதை எழுதிக்க. சரிங்க. டேய் என்னன்னு எழுத போறீங்க சார்? சுரேந்திரன் தான் கொலை பண்ணான்னு ரிப்போர்ட். ஊரா வாய். இந்த கொலைய டெல்லியில இருக்கிற பிரதம மந்திரி தான் செஞ்சாருன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா எழுதிக்குவியா? மூணு நாளா எங்க சுரேந்திரன் மெட்ராஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஜோரத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். போய் பாத்துக்கங்க. இந்த கொலைய இவதான் செஞ்சா. குமார இவ கொலை பண்ணல, நீதான் கொலை பண்ண வச்ச. உன் பையன் தான் கொண்டான்னு இவ சாட்சி சொல்றா. என் பைய கொலை பண்ணாரா? ஏய் சொல்லு. இத விடுங்க சொல்லு சொல்லு. அடிக்கடா ஒண்ணிடுவேன், உன்னை வெட்டி கூறு போட்டுவேன். சொல்லுடி உண்மை சொல்லு, யாரு கொலை பண்ணாங்க சொல்லுடி சொல்லு. ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நானே ஒத்துக்கிறேன். நான் தான் பண்ணேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கேட்டீங்கல்ல, எல்லாரும் கேட்டீங்கல்ல, அவளே ஒத்துக்கிட்டா. அரஸ்ட் பண்ணுங்கயா. நில்ல, எங்கடா போற? அவ ஒத்துக்கல. இதோ இதோ இவன் தான் ஒத்துக்க வச்சான், இப்ப நான் ஒத்துக்க வைக்கிறேன். எழுந்து நாய சொல்லு, யாரு நீ கொலை பண்ணது சொல்லு சொல்லு. போயா சொல்லு. சொல்லு குமார யார் கொண்டாங்க, யார் கொண்டாங்கன்னு சொல்லு. கொலை பண்ணல, சுரேந்திரன் கொலை பண்ண.
இந்த கொலைய நீ செஞ்ச சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த சுடலை ஆண்டி எப்படா சுடலையாவா மாறின? உங்க எல்லார் முன்னாலையும் கைய கட்டிக்கிட்டு நின்ன காலத்துல சுடலை ஆண்டி உங்க அப்பன் தலைய வெட்டின நாள்ல இருந்து ஐயா சுடலையா என்ன பாக்குறீங்க? அவனை கொலை பண்ணது நான் தான், விளங்க மாட்டுங்க? மறுபடியும் கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளுங்க. நேத்து ராத்திரி சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன இவன் விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலைய பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார். நிக்கும் சார். எதுக்கு நிக்காது? நிக்கும். இந்த கொலைய செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திர அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மூணு நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இதையே நிக்காது சார். நிக்கும். அதுலயும் நான் தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும். ஏன் தாழ்ந்த இனங்கிறதுனால இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும் குற்றம் நடந்தாலும் கொள்ளை நடந்தாலும் கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான். என்ன அவன் சோத்துக்கு இல்லாதவன், தீண்ட தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், தரித்திரம் பிடிச்சவன். ஹோட்டல்ல ஏதாவது திருடுத்தனம் நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க தட்ட கழுவுறவன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணும்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால. ஒரு ஆபீஸ்ல பணம் திருடு போச்சுன்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்திருப்பான். எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவங்கிறதுனால. ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரஸ்ட் பண்ற டிரைவர் தான். எதுக்குன்னா அவன் சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறதுனால. மில்லுல அரிசி காணும்னா தினக்கூலி, ஃபேக்டரியில பொருள் காணும்னா லேபர், தோட்டத்துல தேங்காய் திருடு போச்சுன்னா வேலைக்காரன். எங்க எந்த மூலையில எது நடந்தாலும் முதல்ல உங்க போலீஸ் கண்ணுங்க படுறது எங்க ஆளுங்க மேலதான், எங்க இனத்து மேலதான். அதனால நான் தான் செஞ்சேன்னா இந்த கேஸ் நிக்கும் சார். அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் பெரியய்யா, வேண்டாம். அநியாயமா என் மேல விழுந்த குற்றத்தை நீங்க சுமக்க வேண்டாம். இத்தனை நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருந்த நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போய் எனக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க. தியாகம் இல்லம்மா, வேற வழி இல்லைன்னுதான். அந்த வீரபாண்டி அவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னும் இந்த தங்கபாண்டி தனக்கு நியாயம் கிடைக்கணும்னும் உன்னை பந்து மாறி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை இந்த போலீஸ்காரங்களும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறானுங்கன்னுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த களி சோறும் ஜெயில் கம்பி எனக்கு ஒன்னும் புதுசு இல்லம்மா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பெரிய ஐயா பொட்ட மாதிரி அந்த சுரேந்திரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த பழிய துணிச்சலோட நானே சுமந்துகிட்டு தாழ்த்தப்பட்டவங்களாலேயே மேலினத்துக்காரங்களை கொல்ல முடியுங்கிறத நிரூபிக்கவாவது நானே ஜெயிலுக்கு போறேன். புது சரித்திரத்தை படைக்கலாம் பெரிய ஐயா. சபாஷ், தட்டுங்கடா தட்டுங்க. இங்க காதடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேட்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி உரக்க தட்டு. கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா மாலை போடுவாங்க நினைச்சா தூக்கல போடுவாங்கடி. வாய மூடுங்கடா தேவடியா பசங்களா. எங்க அம்மாவை பொம்மை மாதிரி நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ ராத்திரி ஒருத்தன் பகல் ஒருத்தன் மாத்தி மாத்தி பங்கு போட்டுக்கிட்டு அணு அணுவா வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களேடா. உங்க ரெண்டு பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க முடியாம அவசத்தா யாருக்கு பொறுத்தேன்னு சொல்லிக்க முடியாம தேன தேன நான் சந்திக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, எல்லாரும் நல்லா கேளுங்க. என் கூட பொறுத்தவன் என்னோட படுன்னு கேட்டா அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு இவங்கிட்ட போய் கேட்டா அதை தடுக்காம விரட்டிட்டா இந்த புறம்போக்கு நாய். யார் கூடவாவது படுக்கலாம் தப்பு இல்லைன்னு கதவை மூடிட்டா இந்த பொட்ட நாய். இவங்களுக்கு வேணும்னா உறவு முறை தெரியாம இருக்கலாம், வெக்கமான இல்லாம போலாம்.
ஆனா எனக்கு இருக்கு நம்ம இடத்துக்கு இருக்கு மழை வரலங்கறப்போ வியாதி வந்ததங்கறப்ப பலி கொடுத்தா மட்டும் பத்தாது இப்படி இப்படி மனுஷங்க கீழ்தரமா நடந்துட்டாலும் பலி கொடுக்கணும் அதனாலதான் திருவிழா நடக்கிற இதே இடத்துல அவனை வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கடா ஏய் நானும் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னடி ரொம்ப அதிகமா பேசுறீங்க விடுங்க இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க मणिलता उंगी से अड़ी வந்தது வந்துட்டீங்க
துர்கா கோர்ட்டு படி ஏறதுக்கு முன்னாடியே சாகணும். பன்னீர்செல்வம் எங்கடா? ஹலோ, பந்து பண்ணணுமா? ஸ்டேட் பந்தா சென்ட்ரல் பந்தா? ஹலோ பிரதர், ஸ்டேட் பந்துனா ஒரு ரேட்டு, சென்ட்ரல் பந்துனா ஒரு ரேட்டு. சிட்டி பந்தா? அதுக்கு ஒரு 5 லட்சம் அனுப்பு. என்ன பாதி அட்வான்ஸா கொடுத்துட்டு பந்த் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மீதிய கொடுக்கறியா? இந்த பன்னீர் செல்வகிட்ட அதெல்லாம் நடக்காது ராசா. மொத்த பணத்தையும் அட்வான்ஸா கொடுத்தாகணும். புரிஞ்சுதா? நான் ஒரு ஆள் அனுப்புறேன், அவங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. இத ஜெயிலு நினைச்சியா, உன் ரவுடி தர்பார் நினைச்சியா? புதுசா வந்திருக்கியா? இந்த பன்னீர் செல்வம் எங்க இருந்தாலும் அங்க அவன் தர்பார் தண்டை நடக்கும். வெளியில தான் அராஜகம் பண்றேன்னு உன்ன உள்ள போட்டா, இங்கேயும் அராஜகம் பண்றியா? சார், இதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார். ஷட் அப். இந்த மாதிரி ரவுடிங்களை என்கரேஜ் பண்ணா சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். இங்க இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ற பாரு. ஏய், ஹோம் மினிஸ்டர் கிட்ட கூட. நீங்க பேசுறது? ஹலோ ஹலோ சார், நீங்க யாரு? ஹலோ ஹலோ தங்கபாண்டி சபதம் போட்டிருக்கான். அந்த பன்னீர் செல்வத்துக்கு அது ஜெயிலும் இல்ல, அவன் குற்றவாளியும் இல்ல. அது அவனுக்கு ஒரு வசந்த மாளிகை, அங்க அவன்தான் ராஜா. அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்ன நாம துர்காவை காப்பாத்தணும். போங்க. இந்த பன்னீர் செல்வத்து மேல கை வச்ச எந்த ஆம்பளையும் உயிரோடு இருந்ததில்ல. பொம்பளை நீ இருப்ப. Oh, my God.
உடலை அங்கே அனுப்புனாரு. நாம ஜெயிலிருந்து போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். நீ அமைதியா இரு. இதுல என் பேர் வெளியே வராம பாத்துக்கோங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத அண்ணாத்த, எல்லாம் சுடலையா பாத்துக்குவாரு. திருநெல்வேலி ரத்த கலரியா மாறக்கூடாது. நம்ம உரிமைக்காகவும் லட்சியத்துக்காகவும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். ஒன்னா சேர்ந்து போராடுவோம். சுரேந்திரன் ரெண்டு குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. இதுதான் இந்த துர்காவோட சபதம். துர்கா, இந்த பிரச்சனை கொள்றதுனால தீராது. தப்புமா, நம்ம போராட்டத்துல சுயநலம் இருக்க கூடாது. இந்த சமுதாயத்துல எங்க அநியாயம் நடந்தாலும் அத ஒண்ணா சேர்ந்து தட்டி கேட்கணும். அப்படி போற வழியில இந்த மாதிரி முள்ளு செடிங்க இருந்தா அத வேரோடு புடுங்கி மன்னிச்சிருங்க பெரியய்யா. என் பகை இந்த ரெண்டு குடும்பத்து மேலதான். அவங்க ஒவ்வொருத்தனுடைய தலையை வெட்டினாதான் என் தாய் ஆத்மா சாந்தி அடையும், என் சபதம் நிறைவேறும். பெரியய்யா, என் தாய்க்கு நடந்ததை நீங்க மறந்துட்டீங்களா? சரி, உன் வழியில நான் குறுக்கிட மாட்டேன் துர்கா. இந்திய சுதந்திர போராட்டத்துல காந்திஜி நேதாஜியோட வழி வேறையா இருந்தாலும் அவங்க லட்சியம் ஒண்ணுதான். அதே மாதிரி நம்ம போராட்டத்துல நம்ம ரெண்டு பேருடைய வழி வேறையா இருந்தாலும் லட்சியம் மட்டும் ஒண்ணுதான். உன் வழியில நீ சாதிச்சு காட்டு, என் வழியில நான் முயற்சி செய்வேன். அக்கா, துர்காக்கா, நான் உன்னோட அண்ணன்னு சொல்லி ஏமாத்தி உன்னை இந்த கொலை வழக்குல சிக்க வச்ச அந்த சுரேந்திர எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுக்கா. டேய் சுரேந்திரா! அந்த சுரேந்திர எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா? அவனை ஜாகிரதையா ஃபாலோ பண்ணுங்க. அவன் ஏன் கையாலதான் சாகணும், ஏன் துப்பாக்கி குண்டுக்கு தான் பலியாகணும்? வேண்டாம், அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் செத்த பிறகுதான் தெரியணும். அந்த தங்க பாண்டி பையன் சுரேந்திரன் எங்க இருக்கான்னு எங்க வேலுபாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை கொலை பண்றதுல வேலுபாண்டி ரொம்ப தீவிரமா இருக்கான். அவனுக்கு முன்னாடி நீ அந்த சுரேந்திரனை கொலை பண்ணிடணும். என் பையனை கொல்ல விட கூடாது. அவ்வளவுதான நாகவனிச்சர்? அவனை கொலை பண்ண வேண்டியது நீ இல்லடா, நானு. ஏய், அவனை நான் தான்டா கொலை பண்ணனும். ஜோதி அக்கா, படி. மத்திய சிறைச்சாலையில் ஜெயிலரையும் மூன்று போலீஸ் அதிகாரிகளையும் கொன்றுவிட்டு துர்கா தலைமறைவு. போலீஸ கொன்னது யாரு சொல்லு? சொல்லு. நான் தான் கொண்டேன். டேய், இன்னும் எத்தனை நாள் இப்படி எங்களை பலிகடா ஆக்குவீங்க? இன்னும் எத்தனை நாள் இப்படி எங்களுக்கு துரோகம் செய்வீங்க? உனக்கு தண்டனையை நான் தர. நீ உயிரோட இருக்க கூடாதுரா, இருக்க கூடாது. வேண்டாம். ஏ, நான் அப்பா. என்ன? நீ என் பொண்ணு, என் ரத்தம்,
மறுபடியும் சொல்லு. நீ என் பொண்ணு, என் ரத்தம், உன் ரத்தம் என் ரத்தம் ஒண்ணுதான். இரு பாக்குறேன், ஓ ரத்தமும் ஏ ரத்தமும் ஒண்ணுதான். நானே இல்ல வீரபாண்டி, ஊ ரத்தம் வேற ஏ ரத்தம் வேற. ஊ ரத்தம் சிவப்பு, ஏ ரத்தம் கருப்பு. ஏன்னா நான் கீழெனத்துக்காரி. ஊ ரத்தத்துல பணம் இருக்கு, ஏ ரத்தத்துல பசி இருக்கு. ஊ ரத்தத்துல ஆணவம் இருக்கு, ஏ ரத்தத்துல ஆவேசம் இருக்கு. ஊ ரத்தத்துல கொழுப்பு இருக்கு, ஏ ரத்தத்துல உழைப்பு இருக்கு. ஊ ரத்தத்துல திமிரு தலகனும் அதிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் விட மேலினுங்கிற வெறி இருக்கு. ஆனா ஏ ரத்தத்துல அடிமத்தனம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஊ ரத்தம் வேற ஏ ரத்தம் வேற. நான் உனக்கு பிறந்தவ இல்ல, நீ எனக்கு அப்பனும் இல்ல. துர்காவோட தீர்ப்பு இதுதான். இந்த ஊருக்கே தெரியற மாதிரி இந்த பொணத்தை ஊருக்கு நடுவுல போடுங்க. எனக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம பொண்ண கடத்திட்டு போயிருக்காங்க, ஒண்ணும் பேசாம கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. கல்லு மாதிரி நிக்கலடி, என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை யாரும் கடத்திக்கிட்டு போல, அவளே ஓடி போயிட்டான். எங்க போக கூடாதோ அங்கதான் அவன் போயிருக்கான். அவளை பாக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் வரணும்னு இத துர்கா அனுப்பியிருக்கான். வேலுபாண்டி, நீயும் தங்கப்பாண்டியும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அந்த சுடலி ஆண்டி உங்க தாத்தாவை கொலை பண்ணவன், அந்த துர்கா உங்க அப்பாவை கொலை பண்ண. அவ சொன்ன மாதிரி உன்னை நாளைக்கு கொன்னுடுவான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்களே அவளை கொலை பண்ணலாம். நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா தாழ்த்தப்பட்டவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி தங்கப்பாண்டியோ ஓம் வழிக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அவரு எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது உன் வீடு இல்ல, என் கோட்டை. இந்த ஊருக்காகவும் அம்மனுக்காகவும் உன் பொண்ணு தம் வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிறேன்னு கேட்டா. அதனாலதான் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. உன் பிரார்த்தனை நிறைவேற போது நீ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ யார விரும்புற? கோவிந்தன. உங்க ஆசை நிறைவேறிடுச்சு, நல்லா இருங்க. தங்கப்பாண்டி. நீ சிந்த போற ரத்தம் தான் உங்களுக்கு அற்றுத. ஜனங்களுக்கு பயந்து நிழல் கூட தெரியாம காட்டுல நடத்துற திருட்டு கோட்டை உண்ணுது
ஜனங்க மத்தியில பட்ட பகல்ல பப்ளிக்கா நடத்துற தளபதி கோட்டை என்னது? தைரியம் இருந்தாவோ அதிகாரத்தை அங்கே வந்து காட்டடி பார்க்கலாம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மனுஷ பிறப்பு ஆரம்பமானதும் பல போராட்டங்கள் சரித்திரமானதும் இதே காட்டுலதான். காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு. அது காட்டோட நிக்காது, உங்களையும் எரிச்சிடும். அது எரிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாண்டி இந்த வேலுப்பாண்டி. அங்க பாரு. இந்த வேலுப்பாண்டிய நீ எப்பவும் குறைவா எட போடாத. உன்னை பத்தி நான் என்னைக்கும் குறைவா எட போடல. அதே மாதிரி நீயும் என்னை பத்தி குறைவா எட போடாத. அங்க பாரு. எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா.
வேண்டாம் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போறது பார்த்து இவங்க இனிமே இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது டேய் இவனை கொளுத்துங்கடா டேய் இவங்க அடிச்சு நொறுக்குங்கடா இவங்க எல்லாரையும் குடுத்துக்குள்ள போட்டு தள்ளுங்கடா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சுடா அந்த சீட்டு உனக்குதான் எங்க இனத்துல ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து உங்களுக்கு சமமா உட்கார வைக்கணுங்கிறது சட்டசபையில பேசுறதுக்கும் பத்திரிகையில எழுதுறதுக்கும் வேணா நல்லா இருக்கும் பத்து சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு எங்களுக்கு அவங்களுக்கும் சேர் போடுங்க அது வரைக்கும் எங்க சீட்ல உட்காருங்க ஆ உட்காருங்க சார் உட்காருங்க உங்க சீட்டு எங்களுக்கு எதுக்குங்க எங்க சீட் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நிக்கிற பொறுமை எங்களுக்கு இருக்கு சார் சில பேர் போட்டுக்கிட்ட துணிய துவைக்காம போட்டுக்கிட்டா சரங்கு சுரி எல்லாம் வரும் சில பேர் உட்கார்ந்த சீட்டை சுத்தம் செய்யாம உட்கார்ந்தா நாட்டுக்கு கேடு கஷ்டம் தரித்திரம் எல்லாம் வரும் எதுக்காக இந்த போராட்டத்தை நீங்க நடத்துறீங்க நீங்க அநியாயமா கைது செஞ்ச எங்க இனத்துக்காரங்க எல்லாரையும் நிபந்தனை இல்லாம வெளியே விடணும் அவங்க மேல போட்டிருக்கிற எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கணும் இது பாரு ஒரு தடவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னா விடுறதும் விடாதது எங்க கையில இல்ல கோர்ட் கையில இருக்கு மாண்புமிகு மந்திரி அவர்களே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியும் கூட எத்தனையோ கேஸுங்க கோர்ட்டுக்கு போகாம வெளியே வந்த பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியலன்னா சட்ட மந்திரியை கேளுங்க ஹோம் மினிஸ்டர் கேளுங்க அது வேற இது வேற ஆமா வேறதான் நீங்க எல்லாரும் எங்களை வேற மாதிரி நினைச்சதுனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எதிராக புரட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால அதனால குடிசைகளை இருப்பீங்களா ரத்த வெறியை தூண்டுவீங்களா போராட்டம் நடத்துவீங்களா சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்களா ஒண்ணும் தெரியாத அப்பாவி மக்களை ஈவு இறக்க இல்லாம கொல்லுவீங்களா யாரு யாரு தம்பி யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னு இப்படி செய்வீங்களா சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தீவிரவாதி மாதிரி நடத்துக்குவீங்களா ஐயோ அவங்களோட எங்களை ஒப்பிடாதீங்க அவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் தியாகம் பண்ணி ஒரு லட்சியத்தோட போராட்டம் நடத்துறது அவங்களுக்காக இல்ல மக்களுக்காக நாளைக்காக நாளை வருங்காலத்துக்காக ஆனா எங்க போராட்டம் எங்களுக்காக எங்க வாழ்க்கைக்காக எங்க இலத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக எங்களை மனுஷங்களை மதிக்கணுங்கிறதுக்காக என்னையா என்ன பெருசா குரல் கொடுத்துட்டு இருக்க நான் தான் கிட்ட இருந்து குடிசைங்களா எரிக்க வச்ச நான் தான் உங்க ஆளுங்க எல்லாரையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துன ஐயா கேட்டீங்களா என்னடா கேக்குறது கேட்டா என்னடா நடக்கும் எங்க வீட்டுல வேலை செய்யறவன் துணி துவைக்கிறவன் மூட்டை தூக்குறவன் நாங்க தின்ன எச்சத்தட்ட கழுவுறவன் எங்க காலை பிடிக்கிறவன் அவன் எங்க இனத்து பொண்ண காதலிப்பானா தாலி கட்டுவானா ஒருத்தனுக்கு பாடம் புகட்டினா நாட்டுல இருக்கிற உங்களை மாதிரி எல்லாருக்கும் புத்தி வருண்டா நாளையில இருந்து எங்க இனத்து பொண்ண எவனும் எவனும் ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது அதனாலதான் செஞ்சேன் அப்படின்னா சட்டத்தை நாங்க கையில எடுத்துக்க கூடாது ஆனா நீங்க எடுத்துக்கலாமா தம்பி ஏய் சட்டம் என்னையா சட்டம் அதை தயாரிச்சதே நாங்க தான் அதனால அது உங்களுக்கு சொந்தம் அதனாலதான் அதை உங்க கையில போட்டுக்கிட்டீங்கல்ல அரசாங்கத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க
அதிகாரத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, அதிகாரிகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, லா அண்ட் ஆர்டரை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, இந்த ஸ்டேட்டோட கல்வி அமைப்பை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய தொழிற்சாலைகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, கடைசியில வரிங்கிற பேர்ல அப்பாவி மக்களுடைய பணத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க. ஆனா எங்க உரிமைகளுக்காக நாங்க போராட்டம் நடத்தணும்னு சொன்னா எங்க கையில விளங்க மாட்டி எங்களை ஜெயில போடுறீங்க. என்னடா இதுன்னு நாங்க கேட்டா இதுதான் மக்கள் ஆட்சி சமதர்ம சமுதாயங்கிறீங்க. என்னடா எதுடா சமதர்ம சமுதாயம் அப்படின்னா? அப்படின்னா நாங்க சம்பாதிச்சதையெல்லாம் கொண்டு வந்து உங்க காலடியில போடணுமா? பணக்காரன் எவனையும் உதச்சு மேல வரலடா. எங்க அப்ப பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்துக்களை ஒன்ன நூறாக்கி, நூறு ஆயிரமாக்கி, ஆயிரத்தை லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துடா எங்களது. எங்களுக்கு நீங்க சமமாயிடுவீங்களா? ஏண்டா கூலி கொடுக்கறவனும் வாங்குறவனும் ஒன்னா, பணக்காரனும் விவசாயியும் ஒன்னா, ஃபேக்டரி ஓனரும் வேலைக்காரனும் ஒன்னா, கார் ஓனரும் டிரைவரும் ஒன்னா? அவன் ஓனரு இவன் வர்க்கரு, அவன் முதலாளி இவன் தொழிலாளி. டே 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 டே, நீ ஒரு லட்சம் சம்பாதிச்சு பேங்க்ல சேர்த்து வச்சு அப்புறம் அப்புறம் பேசுடா பார்க்கலாம். இந்த மக்களாட்சி பத்தியும் சமதர்ம சமுதாயத்தை பத்தியும் உண்மைதான் தம்பி. இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். உங்க அப்பன் பாட்ட முப்பாட்ட தலைமுறை தலைமுறையா சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் தான். நூறு ஆயிரமாக்கி, ஆயிரத்தை லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி, கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச சொத்து தான். ஆனா தம்பி, ரூபா நோட்டுங்கிறது விதை இல்லை தம்பி. பூமியில விதைச்சதும் விடியறதுக்குள்ள விருட்சம் ஆகி ரூபா நோட்டுங்க காய்க்கிறதுக்கு, ரூபா நோட்டு ஒன்னு பட்ட கோழி இல்லை தம்பி, கூட போட்டு மூடி வச்சத விடியறதுக்குள்ள முட்டை போடுறதுக்கு. நீங்க சம்பாதிச்ச நோட்டு கட்டுகள்ல ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க கஷ்டம் இருக்கு, ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க ரத்தம் இருக்கு, எங்க உழைப்பு இருக்கு. நீங்க வீடு கட்டினாலும், மில்லு வச்சாலும், கார் வாங்கினாலும், ஃபேக்டரி நடத்தினாலும் முதலீடு மட்டும்தான் உங்களது, கஷ்டம் எங்களது. அந்த கஷ்டத்தை சுரண்ட பார்க்காதீங்க தம்பி. என்னடா கஷ்டம்? நாங்க வெறும் முதலீடு போடுறவங்க மட்டும் இல்லடா, கஷ்டப்படுறவங்க. டாக்டர்ஸ் நாங்க தான், இன்ஜினியர்ஸ் நாங்க தான், லெக்சரர்ஸ் நாங்க தான், ஐஏஎஸ் நாங்க தான், ஐபிஎஸ் நாங்க தான். ஒட்டுமொத்தமா சொன்னா இந்த நாட்டோட கல்வி அமைப்பு எங்க பிடியில தான் இருக்கு. சபாஷ், இதுவும் உண்மைதான் தம்பி. கல்வி உங்களுக்கு தான் சொந்தம். இந்த விஷயம் எங்களுக்கு என்னைக்கோ தெரியும். எல்கேஜிக்கு 10,000, பிஏ பிஎஸ்சிக்கு 50,000, இன்ஜினியருக்கு 10 லட்சம், டாக்டருக்கு 30 லட்சம். என்னைக்கு கல்வியை விற்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு தெரியும் கல்வி எங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற வேலை காகிதம் வரைக்கும் தான் பயன்படும். குழி தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு கல்லுக்கும் கல்லுக்கும் மத்தியில எங்க வேர்விய சிந்தி கட்டடத்தை கட்டுறது நாங்க. டாக்டர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க பண்ற வைத்தியம் மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிற வரைக்கும் தான். ஃபேக்டரியில உழைச்சு மருந்து தயாரிக்கிறது நாங்க. உங்க டிமாண்ட்ஸ் தான் என்ன? இங்க ரத்தாறு ஓடுறதுக்கு காரணமா இருந்த மந்திரி தங்க பாண்டியனோட பதவியை பறிச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலமா விசாரணை நடத்தி தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த வேலு பாண்டிய நான் பெயிலபிள் வாரண்ட் மேல அரெஸ்ட் செஞ்சு வாழ்நாள் முழுக்க ஜெயில உட்கார வைக்கணும். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை உயிரோட எரிச்சு கொண்ட இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில ஏத்தணும். செத்து போன ஒவ்வொருத்தனுடைய குடும்பத்துக்கும் 10 லட்சம் நஷ்டஈடு தரணும். எரிஞ்சு போன குடிசைகளுக்கு பதிலா நீங்க வீட்டை கட்டி தரணும். உங்க டிமாண்ட்ஸ் ஏத்துக்க மறுத்த? ஏத்துக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்தே தீரும். போராட்டத்தை தட செஞ்சா? இந்த போராட்டத்தை தட செய்யறீங்களா? பொதுமக்கள் ஒட்டுமொத்தமா பொங்கி எழுந்தா புது சகாப்தமே உருவாகும். என்னடா உருவாகும்? முதலமைச்சரை எதிர்த்து பேசி கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு எவனையும் இவன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இது சிஎம் ஆர்டர். யாரடா கைது செய்வீங்க? எங்க இடத்துக்காரங்களையா? மக்களுக்கு நல்லது செய்யறோம், அவங்க அநியாயத்துக்கு ஏமாத்துனீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம்டா. இப்ப உங்க அரசாங்கம் மட்டும் எங்க பெரிய ஐயா விடுதலை செய்யாம போனா போராட்டங்கள் நிச்சயம் நடக்கும். கலவரத்தை தடுக்க நினைத்த போலீசாரின் நடவடிக்கை முயற்சியை பொதுமக்கள் எதிர்த்தனர். நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் ஆளுநரிடம் விண்ணப்ப மனு கொடுத்துள்ளனர்.
உத்தரவு காரணமாக தற்போதைய அரசு கலைக்கப்பட்டது. விரைவில் சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுத்தா உனக்கு மட்டும் இல்ல பார்ட்டிக்கே டெபாசிட் கிடைக்காம போயிடும். நீ பண்ண வேலையால ஏழைங்க எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் ஆதரவா இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க எங்க விட்டு போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் எங்க பக்கம் வரணும்னா உனக்கு சீட்டு கொடுக்காது மட்டும் இல்ல பார்ட்டியில இருந்து நீக்கினா தான் முடியும். அதனால நான் முடிவெடுத்து பார்ட்டியில இருந்து உன்னை நீக்கிட்டேன். நீ என்ன நீக்கிறது? நானே வெளியே போறேன். நான் மட்டும் இல்ல என் கூட பாதி பேரை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல புது பார்ட்டி ஆரம்பிப்போம். போ வர எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். வாங்க. நமக்கு இவ்வளவு பலம் இருக்கும் போது எவனையோ போய் ஏன் கெஞ்சணும்? நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன், நான் அரசியல்ல நுழைஞ்சா எல்லா கட்சிகளும் அட்ரஸ் இல்லாம போயிடும். அதனால இப்போ நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், புது கட்சி ஆரம்பிக்க போறேன். அந்த கட்சியோட தலைவனா நான் இருக்கேன். வர எலெக்ஷன்ல 150 சீட்டை நம்ம ஜெயிச்சா போதும். 50 சீட் ஜெயிச்சா போதும்னா பாக்கி 100 சீட்டுக்கு நாங்க கைகால உடைச்சு தூக்கிட்டு வந்துறோம். நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருந்தா நான் முதலமைச்சராவ. நான் பதவி பிரமாணம் எடுத்த உடனே உங்க மேல இருக்கிற கேசுகளை அழிச்சிடுவேன். ரவுடிங் லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை எடுத்துடுவேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்பெஷலா ரவுடிங்களுக்கு காலனி கட்டி தருவேன். போலீஸ் என்கவுண்டர்ல செத்து போன ரவுடிங்க குடும்பத்துக்கு தலைக்கு 10 லட்சம் தருவேன். ஒவ்வொரு ரவுடிக்கும் 2 செக்யூரிட்டி கார்டு ஏற்பாடு செய்வேன். லாக் அப் டெத்ல செத்து போன ரவுடிங்களுக்கு நினைவு சின்னம் கட்டுவேன். நம்ம புது பார்ட்டி பேர் என்னன்னா தளபதி கோட்டை. எலெக்ஷன் வந்துச்சுன்னா கஷ்டப்படுறது நாம, மீட்டிங்க்கு கூட்டத்தை லாரியில கூட்டு போறது நாம, எலெக்ஷன் பூத்ல இருந்து வாக்காளர்களை விரட்டுறது நாம, போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சு பூத்ல போய் கள்ள ஓட்டு குத்துறது நாம, ஓட்டு விழலனா பெட்டிய தூக்கிட்டு போறதும் நாம, கவுண்டிங்ல ஓட்டு குறைஞ்சா கரண்ட புடுங்குறது நாம, கலாட்டா பண்றது நாம, போராட்டம் நடத்துறது நாம, போலீஸ் கையால உத வாங்குறது நாம, ஜெயிலுக்கு போறது நாம, கஷ்டப்படுறது நாமன்னா முதலமைச்சர் அந்த வேலுபாண்டியா? வெக்க கேடு. நிறுத்துங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஓட்டு போடுறவனுக்கு அதிகாரம், இருக்கிறவனுக்கு வீடு, உழுறவனுக்கு நிலம், இதுதானே நம்ம தலைவருக்கு பாலிசி? அதே மாதிரி ஓட்டு போடுறவனுக்கு தான் அதிகாரம். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம். பார்ட்டி நம்மளது, கவர்மெண்ட் நம்மளது, அதிகாரம் நம்மளது. ஏகர்த்து நல்லா இருக்கு, ஆனா அதை ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி ஆரம்பிச்சா இத ரவுடிங்க பார்ட்டின்னு வாங்க, தாதாக்கள் பார்ட்டின்னு வாங்க, குண்டர்கள் பார்ட்டின்னு வாங்க, திருடங்க பார்ட்டின்னு வாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்கிற? நம்மள பார்த்து எல்லாம் பார்ட்டியும் பயந்துகிட்டு இருக்கு. நம்மள எதிர்த்து நின்னு யாவானும் ஜெயிக்க மாட்டான். டேய், உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டியில செல்வாக்கு இருக்கோ அந்தந்த பார்ட்டியில டிக்கெட் வாங்கணும். பிளாக்ல வாங்கினாலும் பரவாயில்ல, ஆக மொத்தத்துல எல்லா தொகுதியிலயும் நாம தான் நிக்கணும், எல்லா தொகுதியிலும் நாம தான் ஜெயிக்கணும். நீ சொல்ற மாதிரி வேற வேற பார்ட்டியில நின்னோம்னா அப்புறம் நாம எல்லாம் எப்படி ஒண்ணு ஆட்சி அமைக்கிறது? ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அதுக்கு ரவுடிங்க முன்னணின்னு பேர் வைப்போம். அதுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம். நிறுத்துடா பாவீங்களா, இத திருப்பதியில சொல்லுவாங்கடா. அப்ப என்ன சொல்லணும்னா ஜிந்தாபாத் 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 அப்படி சொல்லுங்க. நமது துணை முதல்வர் காணி, நமது காணி. இத திருத்தணியில சொல்லுவாங்கடா ஜிந்தாபாத். அண்ணன் முதலமைச்சர் ஆனார்னா நீங்க எல்லாரும் மந்திரிங்க. நான் என்ன மந்திரினா? ஹோம் எடுத்துக்க. ஹோம்னா என்னன்னா வீடா? சச்ச, ஓம்னா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன் கையில தான் இருக்கும். இந்த போலீஸ் டிரான்ஸ்பர் சஸ்பெண்ட் எல்லாம் நம்ம கையில இருக்குமாண்ணா? ஆமா. அப்படின்னா அதை என் கையில குத்துருண்ணா. ஆத்தூர்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் உடனே டிரான்ஸ்பர் பண்ணும்னா. சரி எடுக்கப்பா. முருகா நீ பைனான்ஸ். பைனான்ஸ்னா என்ன? பைனான்ஸ்னா மக்களோட பணத்தை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படியா? அப்ப நான் அதே எடுத்துக்கிறேன். இந்த வரியெல்லாம் வாங்கிட்டு வாயில போட்டுக்கிறாங்களே, அது என்ன மினிஸ்ட்ரினா? அதுக்கு மினிஸ்ட்ரி தேவையில்லை, கார்பரேஷன் போதும். அத நான் எடுத்துக்கிறேன்னா. சரி எடுத்துக்கப்பா. இந்த பொண்ணுங்களை வச்சு அஹா பண்ணுவாங்களே, அது என்ன மந்திரி? அதா வுமன்ஸ் வெல்ஃபேர். அது எனக்கு வேணும்னா. சரி எடுத்துக்கப்ப. அண்ணா கண்ணு கிட்னி எல்லாம் திருடுவாங்களே, அது எந்த மந்திரினா? அதா ஹெல்த் மினிஸ்ட்ரி. அத நான் எடுத்துக்கிறேன்னா. சரி எடுத்துக்கப்ப. இந்த கள்ளச்சாரம் எந்த மந்திரினா? அதா எக்ஸைஸ். அது நான் எடுத்துக்கிறேன்னா. சரி எடுத்துக்கப்ப. ரவுடிகள் முன்னணி, ரவுடிகள் முன்னணி, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், ரவுடிகள் முன்னணி, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். செய்வேன் உங்க பாட்டி மிரட்டினாங்க, என் மன வேதனையை சுடலையா கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் எனக்கு பிரசவத்துல பிறந்த குழந்தை செத்து போச்சு. உடனே சுடலையா தனக்கு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து என் பக்கத்துல படுக்க வச்சு, என் குழந்தைய கொண்டு போய் தான் மறைவி பக்கத்துல படுக்க வச்சாரு.
செத்து போன தன் குழந்தைய பார்த்து சுடலை அவட கொண்டாட்டி அதிர்ச்சியிலே உயிரை விட்டுட்டா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சுடலையா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்ட. அப்போ அவர் சொன்னாரு, அம்மா என் பிள்ளை எங்கிட்ட வளர்ந்தா அவ மட்டும்தாமா வளருவான், அதே பிள்ளை உங்ககிட்ட வளர்ந்தா இந்த ஊரையே வாழவை பாழவை பாழவை. துப்பாக்கி எடுக்கிறாரு. காலங்காலமா மேலினத்துக்காரங்க தான் கீழினத்த காலடியில போட்டு மிதிச்சு அவங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்ச. ஆனா தாழ்ந்த இனத்துல பிறந்து தாழ்ந்த இனத்து ரத்தத்தை குடிச்ச அவங்க எல்லாரையும் உயிரோட எரிச்சு கொன்ன அந்த இனத்தை கேவலப்படுத்தின அவங்களை அடியோட அடிச்ச அந்த இனத்துக்கு அந்த இனத்துக்கு யாரும் செய்யாத துரோகத்தை நான் செஞ்சேன். அதனால ஒன்னையே அழிச்சுக்குவியா? நான் பிறந்தது தாழ்ந்த இனத்துல இருந்தாலும் வளர்ந்தது உயர்ந்த இனத்துல அன்பு பாசம் இல்லாம நாங்கிற ஆணவத்துல வளர்ந்த ஏ ஆணவத்தோட கடைசி கட்டம் தற்கொலை தான். நான் செத்த உடனே இங்க இனத்துக்காரங்களுக்கு தெரியப்படுத்துங்க, செஞ்ச தப்ப உணர்ந்து வேலுப்பாண்டி செத்துட்டான், அடுத்த ஜென்மத்திலேயாவது தாழ்ந்த இனத்துல பிறந்து தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்குவான்னு. வேலுப்பாண்டி வேண்டாண்டா, நீ செய்யறது சரியில்லடா, சரியில்ல. இங்க நீ வேதனைப்பட்டு செத்து போனாலும் நீ கொடுத்த வாக்குப்படி அங்க சுடலையாவ கொண்டுடுவாங்கடா. சுடலையாவ நீ ஒருத்தன் தாண்டா காப்பாத்த முடியும். உண்மையிலேயே சாவுதான் உன் முடிவுனா உடனே சுடலையாவ காப்பாத்து, அதுக்கப்புறம் நீ சாவுடா. போடா சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க, வாங்க போலாம். எங்க வேலுப்பாண்டி? சுடலையவ கொலை பண்ண சொன்னல, அது தடுக்க எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்க போலாம். பிளீஸ் வாங்க. சித்தப்பா இவங்க யாரு? வேற யாரு? அந்த துர்காவோட ஆளுகளை தான் இருக்கும். சொல்றேன் கேளு. வேண்டாம், நீ முதலமைச்சர் ஆக வேண்டியவன், கொலகாரன் ஆக கூடாது. அவங்கள நாங்க கொண்டா கொண்டா என்னது சித்தப்பா? அரசியல் எனக்கு புரியலையே. பதவி, பதவிக்காகப்பா. எப்ப எதை செய்யணும் எப்ப எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சவன் தான்டா அரசியல்வாதி. கண்ணு முன்னால முதலமைச்சர் பதவி இருக்கும் போது உன்னை எப்படிரா உயிரோட விட்டு வைப்பேன்? சித்தப்பா அந்த பதவி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நான் தான் தடையா இருக்கேன்னா? அது எனக்கு தேவையில்லை, நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. என்ன முட்டாள் நினைச்சியா? அவனை புடிச்சு ஜெயில போட்டதுக்கே நாடு பூரா போராட்டங்கள் நடந்துச்சே. அவனை கொன்னா நம்ம இனத்தை சும்மா விட்டுருவாங்களா? அவனை யார் கொல்லணுமோ அவங்க, எப்ப கொல்லணுமோ அப்ப கொல்லுவாங்க. இப்ப என் எதிரி அவ இல்லடா, நீதான். என் எதிரியை எப்போதுமே நான் உயிரோட விட்டு வைக்கிறது இல்ல. கீர்த்து கட்டுங்க. Oh, my God.
பாண்டி இல்ல. உங்க புள்ள ஒரே ஒரு தடவை வாயாற மகனேன்னு கூப்பிடு. திரும்ப உங்களுக்கே புறந்து நம்ம இனத்துக்காக உயிரை கொடுத்து அப்ப உங்க வாயால சபாஷ் மகனேன்னு கூப்பிட வைக்கிறேன். எங்க குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற விரோதத்தால எங்க அப்பாவை கொலை பண்ண, எங்க அண்ணனை கொலை பண்ண வச்ச, நாளைக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆக வேண்டிய என் பையனை இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டிய. சொல்லையா, என் குடும்பம் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், ஆனா ஆனா இவன் நீ பெத்த புள்ளையா, இவங்க எல்லாரும் உன்ன கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு உன்ன காப்பாத்த வந்தாயா, அவனை கொலை பண்ணிட்டியே, அவனை கொலை பண்ணிட்டியே. என்ன பாக்குறீங்க, இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா வேலுப்பாண்டி. இப்ப நான் யாரடா முதலமைச்சர் ஆக்குறது? ஒண்ணு முதலமைச்சர் ஆக்கிருந்தேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன முதலமைச்சர் ஆக்கினேன்ற பெருமை எனக்கு கிடைச்சிருக்குமேடா வேலுப்பாண்டி. உன்னோட எழுத்துக்காரங்களே உன்னை கொன்னுட்டாங்களேடா. ஐயோ, நம்ம யாருக்கு என்னடா துரோகம் செஞ்ச வேலுப்பாண்டி? நம்மள ஏன் நாம யாருன்னு உங்களுக்கு காட்டுவோம். வாங்க என் கூட. நமக்கு இனிமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சுடலையாண்டியும் போயிட்டான், வேலுப்பாண்டியும் போயிட்டான். இனிமே நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஜெயிச்சாகணும். என்ன முதலமைச்சர் பன்னீர்செல்வம்?
நமது அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய சாதனை. ரவுடிகள் முன்னணி எனும் கட்சியின் சார்பாக நின்று மாபெரும் வெற்றி பெற்ற தங்கபாண்டி அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். அவருடன் மற்ற எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் ஏற்க உள்ளனர். அனைவருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநர் வருகை தரவிருக்கிறார். ஆளுநர் வரும் வரை அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அமைதியாக இருக்கவும். Thank you.